ஐக்கிய தேசிய கட்சிக்குள் மோதல் நிலை உருவாகியுள்ளதால் பொது தேர்தலில் தனித்து களமிறங்குவது தொடர்பாக தமிழ் முற்போக்கு கூட்டணி பரிசீலித்து வருவதாக மலேக மக்கள் முன்னணியின் தலைவர் கலாநிதி வே ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தலவாக்கலையில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். அதாவது எதிர்வருகின்ற பொது தேர்தலிலே தமிழ் முற்போக்கு கூட்டணி தனியாக போக வேண்டும் என்பதை தமிழ் முற்போக்கு கூட்டணியினுடைய பங்காளி கட்சிகளும் அதே போல் மலைய மக்கள் முன்னணியிலுடைய ஏனைய உறுப்பினர்களும் விரும்புகின்றார்கள் என்பதை நாங்கள் அறிகின்றோம். அதற்கு ஏற்ப அதாவது இப்பொழுது ஐக்கிய தேசிய கட்சியிலே நிலவுகின்ற உட்பூசல் எதிர்காலத்திலே ஐக்கிய தேசிய கட்சியினுடைய வாக்கு வங்கியை சரிநிகர்படுத்துமா என்ற சந்தேகம் எல்லோருக்கும் எழுந்திருக்கின்றது. ஆகவே அந்த வகையிலே நாங்கள் தனியாக போய் ஐக்கிய தேசிய முன்னணியோடு பிறகு இணைந்து கொள்ளலாமா அல்லது என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்பதை பற்றியான நடவடிக்கை எதிர்வருகின்ற கிழமையிலே நாங்கள் தமிழ் முற்போக்கு கூட்டணி பேசி ஒரு முடிவுக்கு வருவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. இல்லை, இன்னும் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைமை சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இன்னும் நிறைவடையவில்லை. ஆகவே இப்பொழுது ஐக்கிய தேசிய கட்சி ஓரணியாக போகுமா அல்லது பிரிந்து செல்லுமா என்ற நிலைமை இன்னும் சரியாக யாருக்கும் தெரியவில்லை. ஆகவே இந்த நிலைமையிலே நாங்கள் எங்களுடைய தேர்தல் வேலைகளை ஆரம்பிக்க வேண்டிய சூழ்நிலையிலே நாங்கள் இருக்கின்றோம். இடுதி நேரத்திலே நாங்கள் ஒரு முடிவு எடுக்க முடியாது. ஆகவே இப்படி எடுத்தால் என்ன என்பதை எங்களது கட்சி இப்பொழுது ஆராய்ந்து வருகின்றது. அதாவது எங்களுடைய தமிழ் முற்போக்கு கூட்டணி வடகிழக்கு தவிர்ந்த ஏனைய பகுதிகளிலே போட்டியிடுவதற்கான நடவடிக்கை தான் எடுக்கப்படும். கிட்டத்தட்ட 20-22 தேர்தல் மாவட்டங்களிலே இந்த போட்டிகளை இடுவதற்கான சந்தர்ப்பம் எங்களுக்கு இருக்கின்றது. எங்கெங்கு மலையக மக்கள் அல்லது இந்திய வம்சாவளி மக்கள் தமிழ் மக்கள் வாழ்கின்றார்களோ அந்த பகுதியிலே போட்டியிடுவதற்கான நடவடிக்கை தான் எடுக்கப்படும். இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.